Hi friends, இன்னைக்கு சுவையான மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க, இரும்பு கடாய் வச்சுக்கிறேன் நானு. 2 குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய், மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லா இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமா வெந்தயம், இது கூட கொஞ்சமா வடகம். மீன் குழம்புக்கு வடகம் சேர்த்தா நல்லா இருக்கும். பெரிய சைஸ் அளவு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்க தேவையான உப்பு நான் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை, நல்லா வதங்கட்டும் வெங்காயம். வெங்காயம் வதங்குறதுக்குள்ள நம்ம அரைக்க வேண்டிய மசாலாவை அரைச்சுக்கலாம். 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இப்ப நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட 1.5 ஸ்பூன் அளவு மிளகு, 1 ஸ்பூன் அளவு சீரகம். இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காம விழுத அரைச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சு வச்ச விழுத சேர்த்துக்கலாம். தக்காளி விழுது, இது நல்லா சுண்ட வதங்கட்டும். இந்த மாதிரி மிளகு சீரகம் அரைச்சு சேர்க்கும் போது மீன் குழம்பு இன்னும் வாசனையா இருக்கும். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம மசாலா நல்லா வதங்கட்டும். இது கூட வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன். நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். இது 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இது கூட புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்ச புளித்தண்ணி இது நல்லா கொதிச்சு வரட்டும். 1-5 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்குது. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மாங்காய் துண்டுகளை சேர்த்துக்கலாம். மீன் குழம்புல மாங்காய் துண்டுகள் சேர்த்தா நல்லா இருக்கும். அப்படியே மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். அதுக்கப்புறம் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். பத்து நிமிஷம் ஆச்சுங்க, பாருங்க எண்ணெய்லாம் பிரிஞ்சு குழம்பு வந்துருச்சு. இந்த நேரத்துல நம்ம மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். உப்பு மஞ்சள்தூள் போட்டு கழுவி வச்சிருக்கேன். இது வந்து ஷீலா மீன். இப்ப நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். மீன் போடுறதுக்கு முன்னாடி உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. மெதுவா கலந்து விட்டுக்கோங்க. மீன் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க, 2 நிமிஷம் போதுமானது. சிம்லே இருக்கட்டும். கடைசியா கீராம 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது அப்படியே 1 மணி நேரம் கழிச்சு நீங்க சாதத்துல சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். மீன் குழம்பு செஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டாதான் மீன்ல எல்லா மசாலாவும் இறங்கி புளி காரெல்லாம் இறங்கி நல்லா இருக்கும். இப்ப நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். 1 மணி நேரம் கழிச்சு இது எப்படி இருக்குன்னு பாக்கலாம். 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க பாருங்க.
मीन ना मसाल इप्डी पांग सूपर सो वीडियो उड़ीचरना लाइक पन्नुंगे शेयर पन्नुंगे कमेंट पन्नुंगे बैक टू बैक तमिल टिप्स चैनल को सब्सक्राइब पन्नुंगे पकत्तुल इरुक्कर बेल आइकॉन क्लिक पन्नुंगे अप्पदान ना पोडुर एल्ला वीडियो उंगलुक्कु वंदु सेरुम थैंक्स फॉर वाचिंग वीडियो।